ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதயே நமக. அனைவருக்கும் வணக்கம். 2021 மார்ச் மாத கிரக நிலைகள். மார்ச் மாதம் மிதுன ராசி உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கிறார். மாத கிரகமான சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் மற்றொரு மாத கிரகமான உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் வருட கிரகங்களான சனி ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து அஷ்டம சனியாக நீடித்து வருகிறார். மற்றொரு வருட கிரகமான குரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் அவரும் அஷ்டம குருவாக சஞ்சரித்து வருகிறார். ரண ரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் பாம்பு கிரகங்களாகிய ராகு பன்னிரெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் சஞ்சரித்து வருகிறார்கள். எதிலும் சமயோஜித புத்தி நிறைந்த முதன ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைகிறார். அப்போது உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைந்தால் கெடுதல் தானே அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா புதனுக்கு பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் கணக்கு கிடையாது. அதாவது புதனுக்கு மறைவு கிடையாது. மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்ற சொல்லாடலுக்கேற்ப புதன் மறைந்தாலும் தன்னுடைய காரக பலன்களை குறைத்து கொள்வதில்லை. பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசித்து அதன் பின்னரே முடிவு செய்வீர்கள். அந்த வகையில் பாருங்கள், ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறையும் போது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் என்பது எதிர்மறை சிந்தனையை குறிக்கும் பாவகம். அப்போது எட்டாம் இடத்திலே வந்து உங்களுடைய ராசிநாதன் மறையும் போது எதிர்மறை சிந்தனை மேலோங்கும். ஒரு முடிவை வந்து எடுத்துட்டு அதை செய்யறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்தில் அந்த முடிவை மாற்றுறதற்கு முயற்சி செய்வீர்கள். அதுதான் எட்டாம் இடத்தில் மறைந்த புதன் அந்த வேலையை செய்வார். மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லிட்டேன். அப்போ மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. மாணவர்களுக்கு மட்டுமே சிறப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. புதிதாக, அதாவது உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா புதிதாக ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது தன்னுடைய தகுதி உயர்வுக்காக ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த முறை நீங்கள் முயற்சிக்கலாம், உங்களுக்கு வெற்றி உண்டு. அட்டம சனி நடந்துக்கிட்டே இருக்கு சார், அப்போ பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே அட்டம சனி பாதிப்பை பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வேலைப்பழு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே அட்டம சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மேலதிகாரிகள் பாராட்டு நமக்கு கிடைப்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையை யாரும் முன் வந்து பாராட்ட மாட்டாங்க. அதான் இந்த அஷ்டம சனியோட மிகப்பெரிய பாதிப்பு. அப்போ அந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது கடமையச்சை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம இப்போ ஏற்படுத்திக்கணும். அப்புறம் ராசிக்கு எட்டில் சஞ்சரிக்கும் சனி அப்படியே தான் இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கோச்சார சனி எப்படியும் பயிற்சியாக தான் போகிறார். அடுத்து ஒன்பதாம் இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனி முடிஞ்சு அடுத்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது இப்போது இந்த அஷ்டம சனி காலத்தில் செய்த உழைத்த உழைப்பு கேட்ட பலன் அப்போது நீங்கள் பெறுவீர்கள். அப்போ இந்த அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு மனம் தளராமல் உழைப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் சன்மானம் உங்களுக்கு உண்டு. இந்த அஷ்டம சனி ஏழரை சனி காலத்திலேருந்து சரியான வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அஷ்டம சனி ஏழரை சனிக்கு சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகள் குறித்து, எளிய பரிகார வழிபாடு குறித்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி அந்த பரிகாரத்தை பார்த்து நீங்கள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகிய சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறார். அப்போ மூன்றாம் வீட்டு அதிபதியாகிய சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தந்தையின் உதவியால் உங்களுக்கு வெற்றி உண்டு. மற்றொரு மாத கிரகமான உங்களது ராசிக்கு யோகாதிபதியாகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஒரு சுபகிரகம் திரிகோணம் ஏறுவது நன்மையை தரும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கரனும் இணைவு பெற்று ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தந்தைக்கு பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரியோர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் உதவி நமக்கு கிடைக்கும்.
உங்களுடைய ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா அவர் பயணிக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ திருவோணம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திரனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ ராசிநாதனை எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருவாய் திடீர் பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா துர்ஸ்தானம் மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கும் பாவகம். என்ன சார் அதிர்ஷ்டம்னு சொன்னீங்க, எல்லா மிதுன ராசி அன்பர்களுக்கும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள் சப்போர்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் தரும் நட்பலன்களை பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிட்டும். உங்களுடைய ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகிய சூரியன் மாத பிற்பகுதியில், அதாவது மார்ச் மாதம் மாத பிற்பகுதியில் சூரியன் மீனத்தில் சஞ்சரிப்பார். அப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் என்ற நிலை அடைகிறார். அப்போ திக்பலம் பெற்ற சூரியன் பாருங்க உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி உண்டு. பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடையும் போது பார்த்தீங்கன்னா தந்தையால் ஆதாயம் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களது தொழிலில் கௌரவம் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல, அதாவது உத்தியோகம் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து யோகாதிபதி, யோகாதிபதினா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நல்லது பண்ணக்கூடிய ஒரு சுபகிரகம். அப்போது ஐந்தாம் இடத்தின் அதிபதியாகிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா மாத பிற்பகுதியில் அவரும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். பத்தாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சுக்கரனின் காரக தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுக்கரனின் காரக தொழில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் ஈடுபட்டு இருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது கலைத்துறையில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சின்னத்திரை, வெள்ளித்திரை, பெண்கள் பயன்படுத்தும் அழகு பொருள், ஸோ இது சார்ந்த வந்து தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பொருளாதார உயர்வு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த வருட கிரகமான குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல அட்டமகுருவாக நீடிக்கிறார். அப்போ எட்டில் மறைந்த குரு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரால் நல்லது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குருவின் பார்வை நட்பலனை தரும். குரு பாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். குரு இருக்கும் வீட்டை காட்டிலும் பார்க்கும் வீட்டுக்கு பலனை அதிகப்படுத்துவார். அப்போது ஏழாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறது, அது பிரச்சனையே பண்ணாதான் கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம், விரயஸ்தானமும் கூட முதலீடு ஸ்தானமும் கூட. அப்போ சுக்கரனோட வீட்டில் ராகு செவ்வாய் சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மனைவிக்கு நிறைய நகை நட்டு அவங்கள் விரும்பக்கூடிய எதனும் பொருட்களை நீங்கள் வந்து விரும்பி வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆறாம் இடத்துல கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆறாம் இடத்துல மறைந்த கேதுக்கு நிச்சயமாக நட்பலனாய்த்தான் தருவார். ஆறாம் இடம் என்பது ரண ரோக சத்ருஸ்தானம் இல்லையா, அப்போ எதிரிஸ்தானம். அப்போ எதிரிஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது எதிரி உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க. 9-10 தேதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் இந்த தேதிகளில் புதிய முயற்சிகளை செய்வது தவிர்ப்பது நல்லது. வழிபாடு என்று பார்த்தால் விஷ்ணு வழிபாடு எக்காலமும் உங்களுக்கு மேன்மை தரும். என்னுடைய சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும். நன்றி, வணக்கம்.